எக்ஸலண்ட். பைத்தான் எக்ஸசைசஸ் அப்படின்ற ஒரு கோர்ஸ் அப்போ வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இதனுடைய மெயின் மோட்டிவேஷன் என்ன அப்படின்னா, நம்ம பைத்தான் ப்ரோக்ராமிங் என்ன தான் கற்றுக்கிட்டாலும் நம்ம எந்த அளவுக்கு நிறைய ப்ரோக்ராம் சின்ன சின்ன ப்ரோக்ராம் நிறைய பண்ணி பார்க்குறோமோ அந்த அளவுக்கு தான் நமக்கு என்னாகும் அப்படின்னா ப்ரோக்ராமிங் ஸ்கில் வளரும். ஸோ இப்போ நம்ம இந்த கோர்ஸில் என்ன நம்ம அசம்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா, உங்களுக்கு ஏற்கனவே பைத்தான் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற எங்களுடைய கோர்ஸ் படிச்சிருக்கீங்கன்னு நம்ம அசியூம் பண்ணுறோம். ஒருவேளை அப்படி படிக்கல அப்படின்னா யூடியூப்பில் அது ஃப்ரீயாக இருக்குது. இது பார்த்தீங்க அப்படின்னா ckae.collectiva.in/t/python அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா யூடியூப்னுடைய பிளேலிஸ்ட்டுக்கு போயிடும். ஸோ இதனுடைய லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஒருவேளை நீங்கள் மொபைலில் பார்த்துட்டிங்கன்னா ரைட் சைடில் பாருங்கள், ஒரு டவுன் ஏரோ இருக்கும். அந்த ஏரோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வரும், அதில் இந்த லிங்க் இருக்கும். இதை கிளிக் பண்ணி பைத்தான் ஃபவுண்டேஷனும் பாருங்கள், இதையும் கொஞ்சம் பாருங்கள். வாங்க நம்ம எக்ஸசைஸுக்கு போகலாம். தேங்க்யூ. எக்ஸலண்ட். இது ஒரு சிம்பிளான ஒரு ப்ரோக்ராம் தான். ஃபைண்ட் இஃப் ஆல் டிஜிட்ஸ் ஆஃப் எ நம்பர் டிவைடட். ஒரு நம்பர் எடுத்துட்டோம் அப்படின்னா இதில் இருக்கிற ஒவ்வொரு டிஜிட்டும் எடுக்கிறோம். இப்போ 8 எடுக்கிறோம்னு வச்சுங்களேன், 8 டிவைட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா 1 8 மீதி 4 18, 6 8 48 வருது. அப்போ 16 முறை 8 டிவைட் ஆகுது, மீதி 0 வருது. 2 டிவைட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 64 முறை டிவைட் ஆகும், மீதி 0 வரும். 1 டிவைட் பண்ணால் சொல்லவே வேண்டியதில்லை, இங்கே 0 வரும். ஸோ இப்போது இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட நம்பரை அதனுடைய எல்லா டிஜிட்டும் டிவைட் பண்ணுதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். டிவைட் பண்ணுதுன்னா எஸ்ன்னு சொல்லணும். இப்போ 123 எடுத்துட்டோம் அப்படின்னா இது டிவைட் ஆகாது. அப்போது அந்த டைமில் நம்ம என்ன பண்ணோம், நோ அப்படின்ற ரிசல்ட்டை வந்து கொடுக்கணும். சரி, இது எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ப்ரோக்ராம். Is all digits divided. So def is all digits divided of n. So first என்ன பண்ணிக்கிறேன்னா temporary variable என்ன போட்டுக்கிறேன். While temp greater than 0 ஆக இருந்தால், ஸோ டெம்ப் வந்து நான் greater than 0 ஆக இருந்தால் நான் என்ன பண்ணோம், வெளியே வந்துடும். சரி, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா முதல்ல டெம்பில் இருக்கிற லாஸ்ட் டிஜிட்டை நான் எடுக்கிறேன். அப்போ என்ன பண்ணுறேன், லாஸ்ட் டிஜிட் ஈக்குவல் டு டெம்ப் மாடு 10. 10 டிவைட் பண்ணோம்னா எனக்கு கடைசி டிஜிட் வரும். அந்த டிஜிட்டால் டிவைட் பண்ணும்போது நான் என்ன பண்ணுறேன், இங்கே n வேல்யூ வந்து டிவைட் பண்ணுறேன், முயற்சி பண்ணுறேன். இஃப் n மாடு லாஸ்ட் டிஜிட் கிரேட்டர் தேன் 0 இருந்தால் ரிட்டர்ன் ஃபால்ஸ். ஸோ இது டிவைட் ஆகலை அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகே, அப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரிட்டர்ன் ஃபால்ஸ் கொடுத்துட்றேன். இல்லை 0 தான் வந்திருக்கு அப்படின்னா மறுபடியும் நான் என்ன பண்ணுறேன்னா லாஸ்ட் டிஜிட்டை நான் வந்து ட்ரா பண்ணுறேன். ட்ரா பண்ணிவிட்டு மறுபடியும் கண்டினியூ பண்ணுறேன். அப்போ இது எல்லாம் முடிஞ்சு வெளியே வந்துருச்சு, ஆனால் இங்கே ரிட்டர்ன் ஃபால்ஸ் ஆகலை அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த நம்பர் எல்லா நம்பராலையும் டிவைட் ஆகிடுச்சின்னு அர்த்தம். அப்போ ரிட்டர்ன் ட்ரூ கொடுக்குறேன். ரைட். So, இப்போ a equals 128 print if is a, இதுவாக இருந்தால் print all digits divides it. Else not divides it. இப்போ ரன் பண்ணுறேன், ஆல் டிஜிட்ஸ் டிவைட்ஸ் இட். இப்போ 123 கொடுக்குறேன், ரன் பண்ணுறேன், ஆல் டிஜிட்ஸ் நாட்ஸ் டிவைடட். ஸோ இது கரெக்டாக வந்துருச்சு. இப்போது இதில் ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்குது. என்ன அப்படின்னா 1203 கொடுக்குறேன்னு வச்சுங்களேன், 0 நம்பர் இங்கே வந்துச்சு அப்படின்னா 0 எந்த நம்பரை டிவைட் பண்ணி ரிமைண்டர் எடுத்தாலும், ஸோ டிவைட் பண்ண முயற்சி பண்ணும்போதே நமக்கு வந்து இன்ஃபினிட்டி வேல்யூ வந்துடும் இல்லைங்களா. அப்போது அந்த கேஸை நம்ம வந்து அவாய்ட் பண்ணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இஃப் எல்டி ஈக்குவல்ஸ் 0 இருந்தால் லூப் கண்டினியூ கொடுத்துட்றேன். 0 இருந்தால் நான் டிவைட் பண்ண தேவையில்லை அப்படின்னு கொடுத்துட்றேன். இப்போ 1208 ஆக இருந்தால் ரன் பண்ணுறேன்,
ஓகே கண்டினியூ கொடுக்கும்போது என்ன ஆயிடுச்சுன்னா இந்த ஆப்ரேஷன் நடக்காமல் போயிடுச்சு. அப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ண சொல்கிறேன். ஆல் டிஜிட்ஸ் டிவைட்ஸ் இட். ஸோ இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ முதல்ல என்ன பண்ணுறோம், இந்த நம்பரை அப்படியே ஒரு டெம்பரரி வேரியபிள் எடுத்துக்கிறேன். இதில் நான் என்ன கான்செப்ட்னா, ஒவ்வொரு டிஜிட்டாக லாஸ்ட் டிஜிட்டை எடுத்து ட்ராப் டிவைட் பண்ணி பார்த்துட்டு ட்ராப் பண்ணிக்கிட்டே வரேன். இந்த இடத்துல ட்ராப் பண்ணுறேன். அந்த மாதிரி ட்ராப் பண்ணிகிட்டே வரும்போது ஒரு ஸ்டேஜில் இந்த டெம்ப் வந்து ஜீரோ ஆகிடும். அப்போ ஜீரோ ஆகும்போது வெளியே வந்துடும். ஸோ அதுதான் இங்கே கண்டிஷன் கொடுத்துருக்கோம். உள்ளே வந்தோடனே என்ன பண்ணுறோம், லாஸ்ட் டிஜிட் எடுக்கிறோம். அது ஜீரோவாக இருந்தால் மறுபடியும் கண்டினியூ பண்ணிடுறோம், அடுத்த டிஜிட்டுக்கு போக சொல்கிறோம். அப்படி இல்லை அப்படின்னா அந்த லாஸ்ட் டிஜிட்டால் டிவைட் பண்ணி ரிமைண்டர் ஜீரோ வருதான்னு செக் பண்ணுறேன். ஜீரோவாக இல்லைன்னா நமக்கு தெரிஞ்சிருச்சு இது எல்லா இந்த குறிப்பிட்ட டிஜிட் டிவைட் பண்ணல, அப்போது மற்ற டிஜிட்டும் டிவைட் ஆகாதுன்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், வெளியே வந்துடுறோம். அப்படி இல்லை அப்படின்னா லாஸ்ட் டிஜிட்டை ட்ராப் பண்ணிவிட்டு மறுபடியும் லூப்பிங் கண்டினியூ பண்ணுறோம், அவ்வளோதான். ஸோ இந்த லூப்பிங் ஃபுல்லாக முடிச்சுட்டு வெளியே வந்துச்சுன்னா என்ன அர்த்தம், அது கண்டிப்பாக எல்லா டிஜிட்டாலையும் டிவைட் ஆகவும் தான் வெளியே வந்திருக்குன்னு அர்த்தம். அப்போ ரிட்டன் ட்ரூ நம்ம கொடுத்துக்கிட்டோம், அவ்வளோதானே. ஸோ இந்த ஏவை வந்து நம்ம இன்புட் வாங்குற மாதிரி கோடிங் போட்டு நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இதை நீங்கள் ஒரு முறை பார்க்காம ட்ரை பண்ணுங்கள். சரி, இப்போது உங்களுக்கு என்ன எக்ஸசைஸ் அப்படின்னா, ரைட் எ ப்ரோக்ராம் டு பிரிண்ட் த லிஸ்ட் ஆஃப் டிஜிட்ஸ் தட் டிவைட் தட் நம்பர். எந்தெந்த நம்பர்லாம் அதை டிவைட் பண்ணுமோ அந்த நம்பரை மட்டும் நீங்கள் பிரிண்ட் பண்ணும். அந்த ஒரு லிஸ்ட்டை ரிட்டன் பண்ணி அதை நீங்கள் பிரிண்ட் பண்ணுற மாதிரி கோடிங் பண்ணும். இதை பண்ணுங்கள். இதில் பண்ணும்போது ஏதாவது டிஃபிகல்ட்டி இருந்ததுன்னா உங்கள் சோர்ஸ் கோடோட சப்போர்ட் அட் கலெக்டிவா டாட் இன்னுக்கு நீங்கள் எழுதுங்க, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த யூடியூப் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கோர்சஸ் போட்டிருக்கோம். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எங்களுடைய வெப்சைட் அட்ரஸ்க்கு வந்தீங்க அப்படின்னா அதில் ஃப்ரீ கோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா யூடியூப் கோர்சஸையும் லிஸ்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பிடித்த கோர்ஸை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி ப்ளே பண்ணலாம். நன்றி.